Technology is a great servant, but a bad master. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம ஒரு விடயத்தை இந்த வீடியோவில் கற்பனை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணவங்களுக்காக இந்த கற்பனையான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்கள். வீடியோ முடியும் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஏன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்டர்நெட்ன்றது நம்மளுக்கு இன்னொரு உலகம் மாதிரி. இங்கேயும் எங்களுக்குன்னு உறவுகள் பல பேர் இருப்பாங்க. நாம் அவங்க கூட கதைக்கலாம். போர் அடித்தா பொழுதுபோக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. சாப்பாடு வேணும்னா ஆர்டர் பண்ணலான்னு. இந்த உலகம் நம்மளோட எல்லா தவறுகளையுமே பூர்த்தி செஞ்சாலும் இந்த உலகம் முழுக்க முழுக்க போலியானது. எப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையான உலகத்தில் விவசாயம் இருந்தால் தான் போலியான உலகத்தில் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியும். உண்மையான உலகத்தில் இருக்க மனிதன் நினைச்சா தான் இந்த போலியான உலகத்தில் நம்மளால் எந்த ஆப்ஸும் சூஸ் பண்ண முடியும். மொத்தத்தில் இந்த உண்மையான உலகத்தோட தான் இந்த போலியான உலகம் என்று ஒன்றே இருக்குது. இதில் தான் உண்மையானது நாம் வாழ்கிற உலகத்தையும் போலியானது இன்டர்நெட்டையும் சொல்கிறேன். நாம் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க போலிகளை கண்டு உமாற மாட்டோம்னு கெத்தா சொன்னாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளை இன்டர்நெட் அழக மாற்றுறாங்க. உண்மையான உலகத்திலையும் மனிதன் தான் திருடனாக வரான். போலியான இந்த இன்டர்நெட் உலகத்திலையும் மனிதன் தான் இன்டர்நெட் மூலம் வந்து மாற்றுறாங்க. நீ இன்டர்நெட் இல்லாட்டி உலகம் எப்படி இருக்குன்னு தானே சொல்கிறேன்டே. இப்போ சம்மந்தம் இல்லாமல் கதைக்கிறேன்னு கேட்பீங்க. ஏதோ சொல்லணும் போல இருந்து சொன்னேன். இனி டாபிக் உள்ளே வருவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை எத்தனை பேர் மார்னிங் எழுந்த உடனே ஸ்மார்ட் ஃபோன் முன்னால் முடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் பதில கமெண்டில் சொல்லுங்கள். உங்களில் பல பேர் அப்படியானவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பொதுவாக மார்னிங் எழுந்திருக்கும் போது எலாம் செட் பண்ணி தான் எழுந்திருப்பீங்க. அப்படியே காலையில் எலாம் அடிக்கும். நீங்கள் எலாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃபோனை அன்லாக் பண்ணுவீங்க. அப்படியே ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ண தொடங்கி அப்படியே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்லதுன்னு இருந்தால் நிச்சயம் ஒரு கெட்டது இருக்கும், கெட்டதுன்னு இருந்தால் நிச்சயம் ஒரு நல்லது இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொரோனாவை எடுத்துக்கலாம். இது உண்மையில் ஒரு பயங்கரமான நோய். எத்தனையோ பேரோட உயிரை வாங்கியிருக்குது. நிச்சயமாக அதை கண்டு பைப்பில் தான் வேணும், அலட்சியமாக விட்டுறக்கூடாது. ஆனால் இன்னொரு சைட்டால் சில பேர் சொல்கிறாங்க, நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும், வேலையில் லீவ் எடுக்க முடியாமல் டைமே இல்லாதவங்களுக்கு அவங்களாவே லீவு கொடுத்து சம்பளமும் கொடுக்குறாங்க. இது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ப்ரைவேட்லலாம் லீவு கொடுக்க மாட்டாங்க, பட் லீவு கொடுக்குறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குடும்பத்தோட. அதோட தமிழர்கிட்ட பாரம்பரியம் வளருன்றாங்க. ஏதோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது மாதிரி தான் இந்த இன்டர்நெட்டும். எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. முதலாக தான் இந்த இன்டர்நெட்டால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ்க்கு வருவோம். முதலாவது இன்டர்நெட் நம்மளை எல்லோரும் ரொம்ப ரொம்ப சோம்பேறியாகி இருக்குது. அதாவது முதல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அந்த கதைக்கிற வழக்கம் மாதிரி இப்போது சோசியல் மீடியாவில் குரூப் சேட் குரூப் கோலாக மாறி இருக்குது. ஏதாவது நல்ல காரியங்களை ஃபேஸ்புக்கில் போட்டு லைக்ஸ் வாங்குறதே சில பேர் தப்புன்றாங்க. ஆனால் இப்போது ஃபியூனரல்ஸை லைவ் போடுறாங்க, கேட்டால் பொருளில் இருக்கிற சொந்தக்காரங்க பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. இனிவரும் காலத்தில் ஃபியூனரல் வர முடியாதவங்க மனசு சங்கடப்படாமல் இருக்கிறதுக்கு சிடி போட்டு விற்றாலும் விற்க நேரிடும். இதை மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை சோம்பேறியானதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டே போகலாம். பட் உங்களோட நலன்கிறதை நானே தவித்துக்கொள்கிறேன். அடுத்த பாயிண்ட்ஸ், நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் வாங்குறது தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தோட உயர்ந்தபட்ச விருதுன்னு. லைக் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னு விவசாயே இல்லாமல் பண்ணுறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. விவசாயம் பண்ணுற விவசாயி தாம்பாடு தன் வேலைப்பாடுன்னு இருக்கும்போது, ஆனால் நாம் ஒரு லைக் வாங்குறதுக்காக போகிற வழியில் தோட்டங்களை கண்டால் சரி உடனே கீழே இறங்குறது, செல்ஃபி எடுக்கிறது, அடுத்த நிமிஷம் ஃபேஸ்புக்கில் விவசாயத்தையும் விவசாயியையும் காப்பாற்ற வேண்டும், விவசாயம் அழிகிறது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா, என்ன செய்கிறது இந்த அரசாங்கம்ன்ற ஒரு போஸ்ட், அதுக்கு லைக்ஸ் வரும். அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அன்றைக்கி வயலில் இறங்கியிருப்பான். பசங்களை விடுங்க, பொண்ணுங்க பண்ணுற இழப்பறையை தாங்கவே முடியாது. ரோட்டில் போகிற சொறை நாயங்களை நாய் பிடிக்கிறவங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க போய் ஃபோனில் பிடிச்சிருவாங்க. அதாவது இவங்க போய் செல்ஃபி எடுத்து ஓ மை கியூட் டாக்னு ஒரு போஸ்ட் போட்டால் சரி, நாய்க்கா இல்லை அந்த பொண்ணுக்கா லைக் வருதுன்னு தெரியாது. ஆனால் எக்கச்சக்கமாக லைக்ஸ் வந்துடும். இப்போ நம்ம பசங்களும் உஷாராகி லைக்குக்காக பொண்ணுங்க பேரில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. கவலைக்குரிய விடயம். அடுத்த பாயிண்ட், இந்த இன்டர்நெட்டால் எவ்வளவோ போலியான தகவல் வேகமாக பரப்பப்படுது. இப்போ ரீசெண்டாக கொரோனா தொற்றாக இருக்கலாம், இல்லாட்டி நாடுகளுக்கு இடையிலான இல்லை உள்நாட்டு பிரச்சனையில் போது பல போலியான தகவல்கள் பரப்பப்படுவதால் தான் மக்கள் மத்தியில் நிறைய அச்சம் எழுது, பயம். இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடாகும். இது மட்டும் இல்லாமல் வேறொருத்தரோட ஃபோட்டோ பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவோ சட்டவிரோதமான நடவடிக்கை சமூக வலைத்தளங்களில் நடைபெறுது. இது மாதிரியான எவ்வளவோ டிஸ்அட்வான்டேஜ் இன்டர்நெட்டால் இருக்குது.
இன்னும் நிறைய சொல்லலாம், பட் எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கே தெரியும். அதால் நானே தவித்துக்கிறேன், அடுத்த அட்வான்டேஜஸுக்கு போவோம். சரி, இப்போ இன்டர்நெட் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு இன்டர்நெட்டுக்கு சார்பான கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் மூலம் ஒரு ஹீரோவை ஹீரோவாக்க முடியும், ஒரு ஹீரோவை ஹீரோவாக்க முடியும். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பையன் புதுசாக அவனை கண்டுபிடிச்சா அவனோட சாதனையை சில நிமிடத்தில் உலகத்தோட பல மூலைக்கு எடுத்து செல்கிற ஆற்று இந்த சோசியல் மீடியாஸுக்கு இருக்குது. இப்போ இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு சாதனையை ஒரு நகரத்துக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நாம் ஃபோன் மூலமே டிக்கெட்ஸ் புக் பண்ணுற வசதி இன்டர்நெட் மூலம் நமக்கு கிடைக்காட்டி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு டிக்கெட் புக் பண்ணுற வசதி இல்லாத சின்ன கிராமத்துலேயும் இன்டர்நெட் இருக்கிறதால புக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றாக இருக்குது. நம்ம ஊர் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலம்லாம் போய் இப்போ அமெரிக்காவில் ஒரு சாதாரண அதிகாரி தொடக்கம் ட்ரம்ப் வரைக்கும் அவங்க சட்டசபையில் பேசுகிறத நாம் தெரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்கிறோம். இதெல்லாம் இன்டர்நெட்டோட எவ்வளவு அட்வான்டேஜஸில் ஒன்று. இன்டர்நெட் இருக்கும்போது எப்படி நல்லதும் கெட்டதும் இருக்குதோ அதே மாதிரி தான் இன்டர்நெட் இல்லாட்டியும் நல்லதும் கெட்டதும் ஏற்பட்டிருக்கும். இன்டர்நெட் நல்லதாக கெட்டதான்னு விவாதிக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லவங்களாக இருந்தால் இன்டர்நெட் நம்மளுக்கு நல்லவங்களை நல்லதாக இருக்கும், நாம் கெட்டவங்களாக இருந்தால் இன்டர்நெட் நமக்கு கெட்டதாக தான் இருக்கும். வீடியோ முடியும் பிறகும் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அப்படி யாராவது பார்த்துருந்தா அவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் பிறகும் உங்கள்லேருந்து நான் விடைபெறுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.